சென்னை கேப் டவுன்லோட் பண்ணுங்க ஒன் வே டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பே போதும் பாண்டிச்சேரி திருப்பதி தமிழ்நாடு முழுவதும் ஜஸ்ட் ஃபார் ஹாஸ்டல் அட் அம்பத்தூர் ஸ்டார்டிங் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வித் ஃபுட் கான்டாக்ட் செவன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் டபுள் நைன் ஃபைவ் இன்னும் சசிகலா மௌனமாகவே இருக்காரு அந்த மாதிரி எட்டாம் தேதி வரும்போது இவங்க பண்ண பில்ட் அப் இருக்குல்ல அப்படியே கேஸ்ல பலூன் மாதிரி போயிடுச்சு இங்கே எடப்பாடி தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு சொல்கிறாரு சசிகலாலாம் சேர்றதெல்லாம் வந்து நடக்காத விஷயம் அதிமுகவில் கிளை செயலாளர் கூட போல அப்படின்னு அவர் சொல்றாரு ஜெயக்குமார் வந்து போறவங்க வரவங்கெல்லாம் கேஸ் போட்டா அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம சசிகலா தரப்புல மறுபடியும் கேக்கும் போது அவங்க ஃபோனில் பேசலாம்ல இவங்க போன்ல பேசினா இவங்களை பார்க்க வருவாங்கல்ல அப்போ ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கலாம்ல ஏன் சசிகலா பேச மாட்டாங்க ஃபோனில் பேசினா சசிகலா பேசுனதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா விவேக் மாமனார் வந்து கைதாக இருக்கிறார்னு ஒரு தகவல் வெளியில் இருக்க அது வந்து ஒரு பெரிய இடி சசிகலாவுக்கு விவேக்கோட மாமனார் பேர் வந்து கட்டபாஸ்கர் விவேக்கோட சகோதரிகள் கிருஷ்ணபிரியாவும் ஷகிலாவும் ஷக்கிலாவும் தான் இந்த கட்டபாஸ்கரை வந்து ஆந்திர மாநில காவல்துறைக்கு போட்டு கொடுத்தாங்க இப்போ இந்த கிரைசிஸ் இது என்னென்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதெல்லாம் பண்ணுறாரு ஜெகன்மோகன் ரெட்டி யார் உத்தரவின் பேரில் பண்ணுறாரு நரேந்திர மோடியோட உத்தரவின் பேரில் இதை பண்ணுறாரா மத்திய அரசு உதவியோட ஆந்திர அரசு வந்து சசிகலா குடும்பத்தை கை வைக்குதா கடைசியில் சசிகலாவை ஒதுக்கிட்டு எடப்பாடி போகணுன்றத வந்து நரேந்திர மோடி ஏற்றுக்கிட்டாருனா சசிகலாவுக்கு வேற வழி இல்லை அவங்க சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு அமமுக வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுக்க நிறுத்திட்டு அவங்கள வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான மறைமுக வேலைகளில் தான் சசிகலா வந்து ஈடுபட முடியும் அப்படின்ற சூழல் தான் இன்னைக்கு வணக்கம் அரசியல் சடுகுடு நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் குடும்பத்தில் குடுமிப்பிடி மௌனம் கலைக்கும் சசி என்ற தலைப்பில் நக்கீரன் இதழில் கட்டுரை வெளியாகி இருக்கிறது இது குறித்து பேச நம்முடன் இணைந்திருக்கிறார் நக்கீரன் முதன்மை சிறப்பு செய்தியாளர் தாமோதரம் பிரகாஷ் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் சசிகலா பிப்ரவரி எட்டாம் தேதி பெங்களூர்லேருந்து தமிழகத்துக்கு வந்ததுலேருந்து பல்வேறு விமர்சனங்கள் பல்வேறு விவாதங்கள்லாம் நடந்து வந்தது இன்னும் சசிகலா மௌனமாகவே இருக்கிறாரு அதாவது இந்த மௌனத்தோட விலை வந்து ரொம்ப அதிகம் தான் நான் நினைக்கிறேன் இவங்க எவ்வளோ தொழவு மௌனமாக இருக்கிறாங்களோ அவ்வளோ தொழவு வந்து எதிரில் இருக்கவங்கெல்லாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஜெயக்குமார் கேபி முனுசாமி ரெண்டு பேர் தான் பேசுவாங்க நேற்றுலேருந்து மாஃபாய் பாண்டியராஜன் வந்து சசிகலாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போது இவங்க வரும்போது ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்து இவங்களோட டச்சில் இருக்காங்க இருபத்தெட்டு எம்எல்ஏக்கள் வந்து இவங்களோட வந்துடுவாங்க பத்து மந்திரிகள் வந்து இவங்களோட வர்றதுக்கு எந்நேரமும் தயாராக இருக்காங்க அது இல்லாமல் ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் வந்து இவங்க போட்ட ஆட்கள் தான் ஒன்றிய செயலாளர்கள் இவங்க போட்ட ஆட்கள் தான் முக்குளத்தோர் பிரிவிலேயே ஆறு மந்திரிகள் இருக்காங்க அந்த ஆறு பேருமே வந்துடுவாங்க இந்த எடப்பாடி வந்து கொங்கு வேளாள் கவுண்டர்களோடு தான் அவர் வந்து நிற்கணும் அவர் வெறும் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒரு போராளியாக தான் அவர் நிற்க முடியும் இப்படிலாம் பேசப்பட்டது இப்படிலாம் எதிர்பார்க்கப்பட்டது இதெல்லாம் வந்து அவங்க சைட்லேருந்தே சொல்லப்பட்டது சசிகலா சைட்லேருந்தே இதெல்லாமே சொல்லப்பட்டது இவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மௌனம் ஒன்றுமே இல்லை ஒரு ஒன்றிய செயலாளர் கூட சசிகலா வீட்டு பக்கம் போகல ஒரு கிளை செயலாளர் கூட போகல வச்சுங்களா உடனே நேற்று மாஃபி பாண்டியராஜன் சொல்கிறாரு சசிகலாலாம் சேர்றதெல்லாம் வந்து நடக்காத விஷயம் அதிமுகவில் ஒரு கிளை செயலாளர் கூட போகல அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஜெயக்குமார் வந்து போகிறவங்க வரவங்கெல்லாம் கேஸ் போட்டால் அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ யாருமே போகலை ஏன் இந்த மௌனம் அப்படின்னு நம்ம சசிகலா தரப்பில் மறுபடியும் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த சசிகலா வந்து பத்து நாட்கள் வந்து தன்னை தனிமைப்படுத்திக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ் பத்து நாட்கள் வந்து அவங்க வந்து யாரையும் பார்க்கக்கூடாது வெளியாட்கள் மூலமாகவும் அவங்களுக்கு கொரோனா வந்துடக்கூடாது அவங்களும் கொரோனாவை வந்து பரப்பிடக்கூடாது உறவுக்காரங்க யாருமே இல்லையா உறவில் வந்து டாக்டர் வெங்கடேஷும் விவேக்கும் டெய்லி அவங்கள பார்க்குறாங்க ஓ அவங்களையும் ஒரு டிஸ்டன்ஸில் தான் வச்சு பார்க்குறாங்க அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வராங்க வேறு யாரும் போய் அவங்கள பார்க்கல மற்றவங்களெல்லாம் சரி இவங்க வந்து உறவுக்காரங்களை தான் ஒன்று ரெண்டு பேரை தான் பார்க்குறாங்க ஃபோன் இருக்குல்ல ஃபோனில் பேசலாம்ல இவங்க ஃபோனில் பேசினா இவங்கள பார்க்க வருவாங்கல்ல அப்போ ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கலாம்ல ஏன் அது நடக்க மாட்டேங்குது ஃபோன்லே ஏன் சசிகலா பேச மாட்றாங்க ஃபோனில் பேசினா சசிகலா பேசுனதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா இல்லையா எதுவுமே தெரிய மாட்டேன் ஒரு பெரிய மர்மமாக இருக்குது இடையில் வந்து திவாகரன் வந்து அதிமுகவுக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அப்புறம் அவங்கள கூ அவரு கூட சசிகலாவை காண்டெக்ட் பண்ண முடியல அப்புறம் சசிகலா அவங்கள காண்டாக்ட் பண்ணி ரெண்டு பேரும் அக்காலும் தம்பியும் வந்து ஃபோன்லேயே அழுது தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியில் வருது ஸோ இப்படி சசிகலா ஒரு மர்ம புத்தகமாகவே இருப்பதோட காரணம் என்ன அது சுத்தமாக விளங்கவே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது நடனம் பேசும்போது விவேக்கு வெங்கடேஷ் ரெண்டு பேரும் தான் சந்திக்கிறதா சொன்னீங்க விவேக்கு மாமனார் வந்து கைதாக இருக்கிறார்னு ஒரு தகவல் வழியில் வருது அதை பற்றி அது வந்து ஒரு பெரிய இடி சசிகலாவுக்கு விவேக்கோட மாமனார் பேர் வந்து கட்டபாஸ்கர் அவங்க பொண்ணை தான் இவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு விவேக் இந்த கல்யாணத்தை வந்து ஜெயலலிதா விரும்பவே இல்லை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அந்த கல்யாணம் நடக்குது ஜெயலலிதா அந்த கல்யாணத்துக்கு விரும்பலை அந்த கல்யாணத்துக்கும் போகல அவங்க ரெண்டு பேரும் வந்து ஜெயலலிதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தாங்க அந்த புகைப்படம் கூட வெளியாகாமல் ஜெயலலிதா தடுத்தாங்க இந்த கட்டபாஸ்கரை வந்து சசிகலா சிறையிலேருந்து வெளிவரதுக்கு முன்னாடியே ஒரு வாரம் முன்னாடியே வந்து ஆந்திரா போலீஸார் வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது விவேக்கோட சகோதரிகள் கிருஷ்ண பிரியாவும் ஷக்கிலாவும் தான் இந்த கட்டபாஸ்கரை வந்து ஆந்திர மாநில காவல்துறைக்கு போட்டு கொடுத்தாங்க அது மூலமாக தான் கை கைது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வந்துச்சு இவங்க ஏன் போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த விவேக்கோட மனைவிக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸு அப்போது வந்து இவங்கள வந்து க வந்து கைது பண்ணணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணபிரியாவும் ஷக்கிலாவும் வந்து ஆந்திர மாநில காவல்துறைக்கு போட்டு கொடுத்து அவங்க வந்து கைது பண்ணிட்டு போன மாதிரி ஒரு தகவல் அப்போ வெளியில் வந்தது இவரை கைது பண்ணிவிட்டு போனவங்க சும்மா இல்லை அவர் மேலே குண்டர் தடுப்பு சட்டத்தை போட்டாங்க குண்டர் தடுப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போடப்பட்டதுன்னா அவரோட சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் பண்ண பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா விவேக் வந்து சமீபத்தில் கட்டபாஸ்கர் மூலமாக ஒரு மும்பை தொழிலதிபர்கிட்ட வந்து ஐம்பது கோடி ரூபா வாங்கியிருக்காப்புல கடனாக வாங்கியிருக்காப்புல அது இல்லாமல் கட்டபாஸ்கர் மூலமாக ஏகப்பட்ட முதலீடுகளை வந்து துபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காப்புல இந்த ரெண்டு மூலமாக அவர் வந்து மாட்டுவார் விவேக் அப்படின்ற ஒரு பெரிய கிரைசிஸ் வந்து சசிகலாவுக்கு வந்துச்சு இது என்னென்னா ஜெகன்மோகன் ரெட்டி தான் இதெல்லாம் பண்ணுறாரு ஜெகன்மோகன் ரெட்டி யார் உத்தரவின் பேரில் பண்ணுறாரு நரேந்திர மோடியோட உத்தரவின் பேரில் இதை பண்ணுறாரா மத்திய அரசு உதவியோட ஆந்திர அரசு வந்து சசிகலா குடும்பத்தை கை வைக்குதா இல்லை ஒரு கடத்தல்காரரை கை வைக்குதா இதில் எது உண்மை அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து சசிகலாவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது அந்த பீரியடில் இந்த பீரியட்லேயும் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் அது கிளியர் ஆகலை இப்போது வந்து அடுத்த கட்டமாக சசிகலாவுடைய சொத்துக்களை வந்து தமிழக அரசு அட்டாச் பண்ண மாதிரி ஆந்திர அரசும் வந்து அட்டாச் பண்ணும் அப்படின்ற நிலவரம் இருந்தால் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது மத்திய பாஜக அரசு எடப்பாடி தரப்பு சசிகலா தரப்பு எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தது இப்போவும் அதை சொல்லிவிட்டு வருதா இல்லை சொல்கிறது நினைச்சிருச்சா கூட எல் முருகன் அமமுக பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அதை பற்றி வந்து தே எங்களுடைய தேசிய தலைமை தான் முடிவு பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு நேற்று கூட சொல்லியிருக்க இதுதான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து அமமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் இருக்குது சசிகலாவை இன்க்ளூசிவ் பண்ணி வந்தால் தான் வந்து தென் மாவட்டங்களில் ஓட்டு பிரியாது அது ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பாஜகவோட பார்வை அதில் தான் உனக்கு அறுபது எனக்கு நாற்பது எங்கேயெல்லாம் கொடுத்துருங்க நான் அமமுக உட்பட நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு இவங்க சொல்ல நத்திங் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்கிற சொன்னதாகவும் அதை வந்து மோடி நீங்களே பார்த்து ஏதாவது செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கண்டுக்காமல் விட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது இந்நேரம் வந்து இந்த தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்க டைமில் தான் திடீர்னு எல் முருகன் வந்து அமமுக வந்து பாஜக கூட்டணியில் சேரணும் அதை பற்றின முடிவுகளை வந்து எங்களுடைய தேசிய தலைமை தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நேற்று வாய் திறந்திருக்காரு ஸோ அப்போது பாஜகவுக்கு சசிகலாவை சேர்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்றது வந்து முருகனுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெளிவாகுது சசிகலா அவர் மௌனமாகவே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு போயிட்டுருக்கு அவர் எப்போ செய்தியாளர் சந்திப்பார் அதுக்கான திட்டம் ஏதாவது இருக்குமா அவங்க விரைவில் சந்திப்பாங்க அப்படின்றாங்க ஒரு பத்தொம்போதாம் தேதி வாக்கில் ஜெயலலிதாவுக்கு ஒரு திதி மாதிரி ஒன்று பண்ணுறாங்க அவங்க ஜென்ம நட்சத்திர திதியோ ஏதோ ஒரு திதி ஒன்று வந்து பண்ணுறாங்க அது பிராமணர்கள் பண்ணக்கூடிய ஒரு நாளில் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க பிராமின் இல்லையா ஜெயலலிதா அதுக்காக அது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் பத்திரிகையாளர்களை வந்து சந்தித்து பேசுவாங்க அப்படின்றது தெரியும் இதுக்கு இடையில் சசிகலா வந்து லீகலாக வழக்கு போட்டதாக நம்ம போன கடந்த முறை கடந்த முறை பேசும்போது நம்ம சொன்னோம் அதுதான் டைட்டிலாகவும் வச்சோம் இன்றைக்கி தினப்பத்திரிகைகள்லாம் எல்லாத்துலேயுமே வந்து சசிகலா லீகலாக போட்டிருக்கிறதாகவும் மார்ச் தேதி அந்த வழக்கு நான் தான் பொதுச் செயலாளர் என்னை நீக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்கிற வழக்கு வந்து வர மார்ச் தேதி வந்து அது ஹியரிங்க்கு வர இருக்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு ஸோ இந்த லீகல் பேட்டில்கள் வந்து சசிகலா வந்து குறை தொடங்கி தொடர்ந்து நடத்துகிறாங்க இது இல்லாமல் உச்சநீதிமன்றத்துலேயும் க்யூரேட்டிவ் பெட்டிஷன் ஒன்று வந்து போட்டு அந்த ரெட்டைலை வந்து சிம்பிள் வந்து ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் கொடுக்கப்பட்ட ரெட்டைலை சிம்பல் வந்து தவறு அப்படின்னு ஒரு பெட்டிஷனையும் அங்கே மூவ் பண்ணுறாங்க இந்த சிவில் வழக்கையும் மூவ் பண்ணுறாங்க சிவில் வழக்கை மூவ் பண்ணுறது மூலமாக அந்த கொடியை வந்து காரில் கட்டிட்டு போகிறதுக்கான உரிமை இருக்குன்றதை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அது கொடியை தொடர்ந்து கட்டிட்டு போகிறதுக்கான உரிமை தனக்கு இருக்குன்னு கோர்ட்டு மூலமாகவே வாங்க முயற்சி வாங்க அப்படி கொடியை கொடியை வந்து கட்டிட்டு போகிறதுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்குது அப்படின்றது வந்து கோர்ட்டு மூலமாகவே வாங்குவதற்கான முயற்சிகளில் வந்து சசிகலா வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் போகிறாங்களா இல்லை வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நான் வந்து லிட்டிகன்ட்டு ரெண்டு ஒரு நிலம் இருக்குது இது எனக்கும் சொந்தம் உனக்கும் சொந்தம் கோர்ட் முடிவு பண்ணுற வரைக்கும் அந்த நிலத்துக்கு வந்து யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா அதுதான் சிவில் வழக்கோட நேச்சர் அந்த சிவில் வழக்கில் இவங்க வந்து உள்ளே பூந்துட்டு நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்றாங்க இதுக்கு இடையில் அமமுக நிர்வாகிகளை சந்திக்க போகிறாங்க அதிமுக நிர்வாகிகளை சந்திக்க போகிறாங்க அவங்களெல்லாம் ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு பேச போகிறாங்க அந்த பேச்சுவார்த்தை கூட்டம்லாம் வந்து சசிகல நடத்த போகிறாங்க இதெல்லாம் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆப்ஷனில் என்ன பார்த்திங்கன்னா கடைசியில் சசிகலாவை ஒதுக்கிட்டு எடப்பாடி போகணுன்றதை வந்து நரேந்திர மோடி ஏற்றுக்கிட்டாருனா சசிகலாவுக்கு வேறு வழி இல்லை அவங்க சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு அமமுக வேட்பாளர்களை தமிழ்நாடு முழுக்க நிறுத்திச்சு அவங்கள வந்து ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கான மறைமுக வேலைகளில் தான் சசிகலா வந்து ஈடுபட முடியும் அப்படின்ற சூழல் தான் இன்றைக்கி சசிகலாவுக்கு இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அது ரெட்டலையை மீட்க முடியலன்னா ரெட்டலையை மீட்கிறதுக்கான போராட்டங்களை சட்ட ரீதியாக அவங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் போகும் அது ஒரு பக்கம் போகும் ஆனால் இந்த நிகழ்கால சூழலில் வந்து அவங்க வந்து அமமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவங்க களம் காணக்கூடிய வேலைகளில் தான் அவங்க ஈடுபடுவாங்க இது அதிமுகவுக்கு ஒரு பலவீனமாக தான் போகும் தேர்தலில் தேர்தலில் அதிமுகவுக்கு நிச்சயமாக இது ஒரு வாக்குகள் பல வாக்குகள் நிச்சயமாக பிரியும் வாக்குகள் பிரிவது என்பது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பலவீனமாக தான் போகும் அதனால தான் முக்குளத்தோர் வாக்குகள் பிரியுது அப்படின்றதுக்காக தான் முக்குளத்தோருக்கு நேர் எதிரான பிரிவு பிரிவான தேவேந்திரகுல வேளாளர்களை வந்து நரேந்திர மோடி வந்து பிரைஸ் பண்ணி அவங்கள வந்து ஏழு சாதிகளையும் ஒரே சாதியாக இணைச்சி முக்குளத்தூர் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலேயும் தேவேந்திரகுல வேளாளர்கள் இருக்காங்க அப்போது இவங்களோட வாக்குகள் போச்சுன்னா இவங்க வாக்குகள் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிட்ஜப்பையும் அதிமுக பண்ணிட்டு அதிமுக கூட்டணி பண்ணிவிட்டு ரெடியாகவே அவங்க இருக்கிறாங்க சசிகலாவை சந்திக்கிறதுக்கு ரெடியாகவே அவங்க இருக்கிறாங்க ஸோ ஆனால் டோட்டலாக வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அடியாக அது உழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஓபிஎஸ் வந்து மௌனமாகவே தொடர்ந்து இருக்கிறாரு அவர் மௌனமாகவே தொடர்ந்து இருக்கிறதுனால சசிகலா பக்கமும் ஒரு பே பேச்சுவார்த்தை இருக்கிறாரு தொடர்பு இருக்குன்னு ஒரு தகவல் வெளியில் வருது உண்மையிலுமே அந்த பக்கம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறாரு அதை பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கி கிடைச்சிருக்காங்க கண்டிப்பாக ஓபிஎஸ் வந்து மௌனமாக இருக்கார் எடப்பாடிக்கு எதிராக விளம்பரமும் கொடுத்துக்கிட்டு அந்த விளம்பரத்தையும் ஓபிஎஸோட மௌனத்தையும் வந்து நரேந்திர மோடி வந்து அங்கீகரித்து ஓபிஎஸ் கையும் இபிஎஸ் கையும் ஒன்றா தூக்கிட்டு அந்த பிரதமர் சந்திப்பில் போயிட்டார் ரைட்டுங்களா அப்போது வந்து ஓபிஎஸ் வந்து முழுக்க முழுக்க நிற்கிறார் அதிமுகவுக்கு இப்போ ஒன்று மனு வாங்கிட்டிருக்காங்க எம்எல்ஏக்கெல்லாம் நிற்க வைக்க நிற்க வைக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து ரெட்டைலை சின்னம் கொடுப்பதற்கான பி ஃபார்ம் இருக்கு இல்லையா அந்த பி ஃபார்மில் வந்து எடப்பாடி மட்டும் சைன் பண்ணால் போதாது ஓபிஎஸும் சைன் பண்ணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து பி ஃபார்ம் கிடைக்கும் ஆனால் ஓபிஎஸ் வந்து நீ எடப்பாடி வந்து அவரை தொடர்ந்து நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு வெற்றிநடை போடும் தமிழகமேன்னு இவர் ஒன்றையும் தனியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இவர் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி இவர் போயிட்டு இருந்தாருன்னா ஓபிஎஸ் வந்து அதை அங்கீகரிக்க மாட்டார் இப்போ நேற்று ஸ்டாலின் வந்து தேனியில் பேசின மாதிரி எப்படியாவது வந்து தன்ன முதலமைச்சர் வேட்பாளராக நிறு நிறுத்துறதுக்கு பாஜக மற்றும் சசிகலாவோட தயவை வந்து அவர் நாடுவார் எந்த சைடில் அவருக்கு ஓப்பனிங் இருக்கோ அந்த சைடில் அவர் ஃபைட் பண்ணுவார் நிற்பார் போவார் ஒரு வேளை தேர்தல் முடிஞ்சப்பறம் கட்சி அதிமுக தோற்றுதுன்னா ஒருவேளை தோற்றுதுன்னா அது அங்கேயும் ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்குமான ஃபைட் என்பது தொடர்ந்து நடக்கும் சசிகலா சசிகலாவை சேர்த்துக்கிறது சசிகலாவை எப்படி அனெக்சர் பண்ணுறது போகிறது அப்படின்றதுலேயே ரெண்டு பேருக்கும் மாற்று கருத்துகள் என்பது இருக்குது இதெல்லாமே அந்த கட்சியுடைய நிரந்தர தலைவ தலைவலிகள் ஓபிஎஸ்ஸு விஜயபாஸ்கர் எஸ்பி வேலுமணி எடப்பாடி மற்றும் உறவினர்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளலாம் நடக்கிற சண்டை என்பது வந்து நித்தியகண்டம் பூர்ணாயிசு ஒரு நிரந்தர தலைவலி தான் அதிமுகவுக்கு ஜெயலலிதா பிறந்தநாள் அன்னைக்கு வந்து சசிகலா வந்து ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டா அதை பற்றி ஏதாவது இவங்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்களா சசிகலா தரப்பு ஏதாவது தகவல் இருக்கா அவங்க ஜெயலலிதா நினைவகத்துக்கு போகிற மாதிரி எந்த ஏற்பாடும் சசிகலா சைட்லேருந்து இல்லை இருபத்தி நாலாந்தேதி ஒரு வேளை திறந்தால் சசிகலா போவாங்க ஒரு வேளை திறந்தால் சசிகலா வந்து போவாங்க ஆனால் இவங்க வந்து அது திறக்கிறதுக்கான எந்த ஏற்பாடுகளும் செய்யலை லேசர் கதிர்வீச்சுகள் வந்து அங்கே உயிர்வதற்கான விஞ்ஞான ரீதியான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதா சொல்கிறாங்க அதுக்கான விஷயங்கள் வந்து அங்கே நடக்கலை அப்படின்றது தான் தெரியுதா அதனால் சசிகலா போக மாட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன் நான் கோவைக்கு வரும் இருபத்தஞ்சாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வராரு ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க அதுக்குள்ளே அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படின்னு ஏதோ சொன்னதாக தகவல் வெளியாக இருக்குது அது அதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆமாம் உங்கள் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நீங்கள் ஒன்றிணைய போகிறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே தெளிவுபடுத்திடும் இருபத்தஞ்சாந்தேதி கொடிசியா மைதானத்தில் வந்து பிரதமர் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ராலியை வந்து நடத்துறாரு பிரதமர் மட்டும் கிடையாது நிர்மலா சீதாராமன் வராங்க ராஜ்நாத் சிங் வராரு அமித்ஷா வராங்க அமித்ஷா தேதிக்கு அப்புறம் வராரு அமித்ஷா இருபத்தொம்பதாம் தேதி வாக்கில் வராரு அதுக்கப்புறம் இவங்க சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறாங்க இந்த இருபத் முப்பதாம் தேதிக்குள்ளே வந்து இவங்க தங்களுடைய பொசிஷன்ஸை வந்து கிளியராக சொல்லணும் அது பிரைம் மினிஸ்டர் விசிட்டில் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுலாம் ஒரு பெரிய கேள்வி பிரைம் மினிஸ்டர் விசிட்டப்போ வந்து கூட்டணி கட்சிகள்லாம் மேடை ஏறணும் பாமக மேடை ஏறணும் தேமுதிக மேடை ஏறணும் தாமாகா மேடை ஏறணும் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் மேடை ஏற வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது அன்றைக்கி அமமுகவும் ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே இருக்குது முருகனுடைய பதில்கள் வந்து அமமுகவுடையும் பாஜக பேசிக்கிட்டுருக்குன்னு தெரியுது இப்போ அமமுகவும் மேலே ஏறுமா சசிகலா டீமும் மேலே ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வியோ அங்கே இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறதுக்கான விஷயம் என்பது இருபத்தி ஐந்தாம் தேதி கொடிசியா மைதானத்தில் பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மந்திரிகள் எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜோடு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க எப்படி பெங்காலுக்கு அஸ்ஸாமுக்கு பேட்ச் பேட்சாக பேட்ச் பேட்சாக போகிறாங்க மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இங்கேயும் வராங்க ஸோ இதுக்கான விஷயங்கள் என்பது வருது இப்போ ஒரு இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை என்பது இல்லை கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை ஆளுமை என்பது இல்லை ஆக ஒரு ஆளுமையாக மத்திய தலைவர்கள் வரும்போது தமிழகத்தோட ப்ரொஜெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அங்கே வந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்கக்கூடாது கூட்டணி நல்லா இருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் பாஜகவும் இருக்குது இருக்குது அந்த எதிர்பார்ப்பை வந்து எடப்பாடி பூர்த்தி செய்வாரா இல்லையான்றது வந்து அப்போ தான் தெரியும் ரைட்டுங்களா அவங்க நம்பி வராங்க இது வந்து நல்ல கட்டிலம் காளைன்னு நம்பி வராங்க இது வந்து ஒன்றும் இல்லாத விழந்த காளை அப்படின்றது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் அப்போ தான் நடக்கும் இப்போ அந்த இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே எடப்பாடி வந்து தன்னுடைய முடிவை மாற்றிக்காமல் சசிகலாவை இணைக்க முடியாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சசிகலாவை இணைக்க முடியாதுன்றதில் அவர் இப்போவும் உறுதியாக தான் இருக்கார் எப்பவும் உறுதியாக தான் இருக்கார் அவர் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கார் என்ன வேணால் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவில் தான் இருக்கார் எடப்பாடி ஆனால் அந்த முடிவை வந்து மத்திய பாஜக ஏற்றுக்குதா இல்லையா ரைட்டுங்களா அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய தேவை ஒன்றும் இல்லை ஒரு பத்து எம்எல்ஏக்கள் வேணும் இங்கே அதுதான் அவங்களுடைய தேவை வேறு ஒன்றும் பெருசாக தேவைகள் இல்லை அந்த பத்து எம்எல்ஏக்கள் வருவதற்கான சூழல் வந்து தமிழகத்தில் இருக்கா வெற்றி பெறக்கூடிய சூழல் என்பது இருக்கா இல்லை பாராளுமன்ற தேர்தல் மாதிரி ஒரேடியாக அடிச்சுக்கிட்டு போகக்கூடிய சூழல் என்பது தமிழகத்தில் இருக்கா அப்படின்றது வந்து பாஜகவுக்கு தெரியணும் அதுக்கான எக்ஸ்பிரி எக்ஸ்பெரிமெண்ட்டு பர்மன் பர்மியூட்டேஷனு காம்பினேஷனு இதெல்லாம் போட்டுக்கிட்டே தான் வராங்க ஸோ அதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே இவங்க கிளியர் பண்ணணும் பண்ணி தீரணும் அது வந்து காலத்தின் கட்டாயம் அது இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே தெளிவான ஒரு முடிவாக கண்டிப்பாக எடுத்தே தீரணும் சசிகலா சேர்க்க முடிய முடியாது முடியாது ரெண்டில் ஒன்று ஒன்று அதே மாதிரி சசிகலாவும் முடிவு எடுக்கணும் ஒன்று சேரணும் இல்லைனா அமமுக சைடு போகணும் ரெண்டில் எதுனா ஒரு முடிவை சசிகலாவும் எடுக்கணும் ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஆப்ஷன் வச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒரு அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்கலைன்னா தமிழ்நாடு வேறு மாதிரி ஆகிடும் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் சசிகலாவுக்கு வந்து பலம் சேர்க்கிற மாதிரி சில பேர் அங்கேருந்து வருவாங்களா அது இன்னும் அதுவும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் தேர்தல் முடிவு வந்தப்புறம் கூட நிறைய பேர் சசிகலா பக்கம் போகலாம் எப்போனா சசிகலா பக்கம் போகலாம் அதில் வந்து விதமான விஷயமும் இல்லை ஆனால் இப்போ போனால் தான் சசிகலாவுக்கு ஒரு ஆதரவு சசிகலா என்கிற பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு மரியாதை அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் ஆனால் அந்த விஷயங்கள்லாம் இது வரைக்கும் இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது ஆஹா ஓஹோ ஈஹேன்னு அந்தமாக எட்டாம்தேதி வரும்போது இவங்க பண்ண பில்டப் இருக்குல்ல அப்படியே கேஸில் ஊது பலூன் மாதிரி பிஸ்னு போயிடுச்சு இங்கே எடப்பாடி தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு வரார் எடப்பாடி வந்து நல்லா நிற்கிறார் அவர் வந்து சசிகலா வேண்டாம் அப்படின்றதெல்லாம் அவர் கிளியராக இருக்கார் யாரும் சலசலப்பே இல்லை தனியரசு கருணாசு இவங்க கூட போகல கேட்டால் சொல்கிறாங்க இவ்வளோ விண்ணப்பங்கள் இருக்குது சசிகலாவை பார்க்கணுன்னு எங்கள் கிட்டே இருக்குது ஆனால் சசிகலா யாரையும் பார்க்க விரும்பல அந்த மாதிரி வந்து இன்னும் ஜெயலலிதாவோட நிழல் வந்து வெளியில் வரலன்னு நினைக்கிறேன் யாரை பார்க்கறது யாரை பார்க்காம இருக்கிறது என்ன பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அவங்க பண்ணுறது ஜெயலலிதா அப்படி தானே பண்ணுவாங்க யாரையும் யாரையும் கண்டுக்க மாட்டாங்கல்ல அது மாதிரி ஒரு மாதிரி மேல் லெவலில் தான் இருப்பாங்க ஆனால் உண்மை என்னன்னா சசிகலா என்பது வேற ஜெயலலிதா என்பது வேற ஜெயலலிதா என்ற ஃபிகருக்கு இருந்த ரெஸ்பெக்ட்ன்றது வேறு சசிகலா என்ற ஃபிகருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் என்பது வேற அது புலினா இது பூனை புளி மாதிரி பூனை இருக்க முடியாதுன்றது தான் அதை வந்து சசிகலா புரிஞ்சுக்கணும் சசிகலாவுக்கு ஒரு பெரிய பில்டப் இருந்தது அது இப்போ வந்து சுருங்கி வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் ஆர்டிக்கல்லையும் வந்து குடும்பத்தில் குடும்பப்படி சண்டை அதிகமாக இருக்குது அதை பற்றியான விவரங்களையும் சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்து க எப்படி போகுங்கிறது தான் சொல்லும் தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி வணக்கம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு